இப்போது அவங்க வந்து முக்கியமாக இந்த டிடக்டபிலிட்டி சொல்லிட்டு வரும்பொழுது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் வீடு கட்டுறேன், கட்டி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆறுது, நான் லோனை முதல் நாள் வாங்கி கொடுத்தா தான் அவர் கட்டி கொடுப்பாரு, எனக்கு பொசஷன் முடிஞ்சு சிசி வாங்கி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எனக்கு கொடுக்கறதுக்கு 1.5-2 வருஷம் ஆகிடுறது, அந்த 2 வருடத்தில் பேங்க் லோன் கொடுத்தவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் லோன் கேட்குறதுக்கு வட்டி கேட்குறாரு, அந்த பொருள் என்னுடைய பதவி என்னுடைய உபயோகத்துக்கும் வரல, வாடகைக்கும் உட முடியல, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் கட்டின இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்? வெரி குட். இது ரெகுலராக நடக்கிறது தான். நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்த உடனே வந்து ஒரு 10% கொடுத்துருங்க, 20% அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுவீங்க, ஆனால் அவங்க டெலிவரி சாவி உங்களுக்கு கொடுக்கறது ஒரு 24 மாதம் கழிச்சு தான் சாவி கொடுக்குறாங்க, இல்லை 36 மாதம் கழித்து சாவி கொடுக்குறாங்க. இந்த 36 மாதத்துக்கும் நீங்கள் வந்து இஎம்ஐ சர்வீஸ் பண்ணுவீங்க, இஎம்ஐ சர்வீஸ் பண்ணுவீங்க, அந்த இஎம்ஐ சர்வீஸ் பண்ணுறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கழிவு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அங்கே வந்து ப்ராப்பர்ட்டியே வந்து உருவாகலை. ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ஓனராக இருக்கணும். நம்பர் 1 ப்ராப்பர்ட்டி இருக்கணும், நம்பர் 2 ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ஓனராக இருக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டியே இன்னும் உருவாகலை. அதனால் அந்த வட்டி 3 வருஷத்தோட வட்டியை வந்து அக்யூமுலேட் பண்ணி நீங்கள் 3 வருஷத்தோட வட்டியை அந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் 3 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 5 இயர்ஸில் நீங்கள் வந்து பிரித்து கழிச்சுக்கலாம். அதை தனியாக கொடுக்குறாங்களா இல்லை வேறு ஏதாவது லிமிட்டில் சேர்றதா தனியாக அதை கொடுத்துட்றாங்க? நல்ல கேள்வி. இப்போது நான் வந்து 3 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டிட்டேன், அதில் வந்து வட்டி இருக்குது. வருஷம் நான் கட்டின வட்டியே வந்து 4 லட்சம் ரூபா, 4 × 3 = 12 லட்சம் ரூபா ஆச்சு. அப்போ 12 லட்சம் டிவைடட் பை 5 அது போட்டிங்கன்னா 2,40,000 ரூபா எடுத்து. இப்போது அது இல்லாமல் நான் வந்து 4th இயர், 5th இயர், 6th இயர், 7th இயர், 8th இயர் அண்ட் இது வேற நான் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வேற நான் வட்டி கொடுப்பேன். அதாவது கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பேன், அது இல்லாமல் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 2.4 லேக்ஸ் இருக்கு. அப்போது கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 3 லட்சம், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 2.4 லேக்ஸ், அப்போ 5.4 லேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு கழிவு கிடைக்குமான்னா கிடைக்காது. ரெஸ்ட்ரிக்டட் டு 2 லேக்ஸ் தான், செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால். ஆனால் லெட் அவுட் பண்ணிங்கன்னா மொத்தமும். அப்போ லெட் அவுட் பண்ணால் நல்லதுங்கிற எண்ணங்கள் வருது. செல்ஃப் ஆக்குபைடு ஓவராலாக ரெஸ்ட்ரிக்டட் டு 2 லேக்ஸ். ஒன்று அது செல்ஃப் ஆக இது ஒன்று லெட் அவுட் பண்ணும், இல்லை அது டீம்டு லெட் அவுட்டாக இருக்கணும். டீம்டு லெட் அவுட், அப்போ 3 ப்ராப்பர்ட்டி, 2 மட்டும் செல்ஃப் ஆக்குபைடு, 1 டீம்டு லெட். இது டீம் லெட் அவுட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்குண்டான ஃபேர் ரெண்ட்டுக்கு நீங்கள் வருமான வரி கட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த என்டையர் இன்ட்ரெஸ்ட்டை கழிவாக. இப்போது எனக்கு 3-4 ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாமே வாடகைக்கு வீட்டுக்கு கொடுக்குற வாடகைக்கு இருக்கிறபோது எனக்கு இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற தலைப்பு கீழே தான் இதை கணக்கிடணுமா அந்த வருமானத்தை? இல்லை நான் ஒரு பிஸ்னஸ்ஸை என்னுடைய வேறு தொழிலே கிடையாது, இந்த வாடகையை வாங்கி என்னுடைய ஜீவனம் நடக்குது, நான் வந்து 5வது வீடு கட்டுவேன், அடுத்த வீடு கட்டுவேன், இந்த மாதிரி போயிட்டுருக்குறேன், அப்போ அதை பிஸ்னஸில் எடுக்கிற வாய்ப்புகள் உண்டா? இது நல்ல கேள்வி. இது இதுக்கு சட்டத்தில் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் அசட்டாக இருக்கணும். அந்த சொத்து வந்து பிஸ்னஸ் சொத்தாக இருந்ததுன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இன்கமே நீங்கள் வீடை வந்து வாங்கி அதை மராமத்து பண்ணி இல்லை அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து வாடகைக்கு விடுறது தான் உங்களுடைய பிஸ்னஸோட அப்ஜெக்டிவே. ஸோ நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேயோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ ஒரு லேண்டை வாங்குறீங்க, அதில் வீடை கட்டுறீங்க, அதை அந்த ஆப்ஜெக்ட்ஸில் என்ன எழுதுறீங்க, இந்த மாதிரி நான் வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் தான் கொடுப்பேன், ப்ராப்பர்ட்டியை நான் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டியை வாங்கி ப்ராப்பர்ட்டியை நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு சேல் பண்ணேன், அது வரைக்கும் இதை நான் வந்து வாடகைக்கு தான் விடுவேன். இதுதான் வந்து இந்த கம்பெனியோட இந்த ஃபர்மோட பிஸ்னஸ் இன்கமே அப்படின்னு வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அப்போ தான் வந்து அது பிஸ்னஸ் அசட்டாக எடுத்துப்பாங்க. அப்போது அந்த வாடகை இன்கமை நீங்கள் பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ணலாம், அது வரைக்கும் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய அனுபவங்கள் படி ஒரு தனி மனிதர் இதை மாதிரி நான் தொழிலாகவே செய்ய போகிறேன்னு சொல்லும்போது வரக்கூடிய வரிகள் அதிகமாக இருக்குமா, இல்லை நான் வீட்டுன்னு தனியாக வச்சுக்கிட்டு அதை பிஸ்னஸில் வைக்கலை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேயே வர குறிப்பிட்ட? நல்ல கேள்வி. இது ஒரு டாக்ஸ் பிளானிங் கேள்வி தான். அது ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸ் இன்கமாக காமிக்கும்போது செலவுக்கெல்லாம் வந்து வவுச்சர் எல்லாம் வச்சுக்கணும், என்னென்ன ஆக்சுவல் செலவு பண்ணீங்கிறது கணக்கு எழுதணும். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இங்கே ப்ராப்பர்ட்டி இன்கம் நீங்கள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக வீட்டு வருமானம் அப்படின்னு வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலு மகேந்திர படம் வீடு அந்த வீடு கிடையாது, 4 செவரு ஒரு ரூஃப் இருந்தாலே அது வீடு தான். ஸோ நான் வந்து அதை ரெசிடென்ஷியலுக்கு வாங்குவேன், கமர்ஷியலாக கூட நான் லெட் அவுட் பண்ணலாம், கமர்ஷியலாக லெட் அவுட் பண்ணாலும் அது ப்ராப்பர்ட்டி இன்கம் தான்.
ஸோ முக்கியமான விஷயம், 30% எனக்கு வந்து கழிவு ஃப்ளாட்டாக கிடைக்குது. எந்த ஒரு புஸ்தகம் மெயின்டைன் பண்ணாமல் நான் செலவே பண்ணலைனாலும் எனக்கு 30% கழிவு உண்டு. நான் வந்து 50% செலவு பண்ணாலும் 30% தான் எனக்கு கழிவு, 10% நான் செலவு பண்ணியிருந்தாலும் 30% தான் எனக்கு கழிவு. ஸோ அப்போது அந்த கணக்கு வைக்கிறது, அந்த விவரங்கள் கொடுக்குறோன்ற தேவைகளும் அந்த வசதிகளும் 30%ல அடங்கிடுறதுனால அதை பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி. அது அது வந்து அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் அது வந்து அது வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் டிடக்ஷன் உண்டு, 2 லட்சம் அதெல்லாம் சொன்னீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி வந்து வெளிநாடில் இருக்குது, அது உள்நாட்டில் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கணும்னு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா, இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டா? அதாவது ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருக்குது, நீங்கள் கடன் வெளிநாட்டில் வாங்குறீங்க, வட்டி வந்து இஎம்ஐயை வந்து வெளிநாட்டில் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ வந்து இந்த வட்டி வந்து கழிவு கிடைக்குமானா? கிடைக்காது. நம்பர் ஒன். நம்பர் டூ, ப்ராப்பர்ட்டி வெளிநாட்டில் இருக்குது, நீங்கள் உள்நாட்டில் இருக்கீங்க, நீங்கள் பெசன் நகரில் இருக்கீங்க, ஆனால் அது வந்து துபாயில் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து 48வது மாடியில் வாங்கிட்டீங்க, நீங்கள் அங்கே போகிறதுல அதனால் வாடகை கொடுத்தீங்க, அது கமர்ஷியல் ரெண்டெல்லாம் ஏதோ ரெசிடென்ஷியல் ரெண்டெல்லாம் ஏதோ வந்துட்டுருக்கு, அந்த அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அது போட்டீங்க, இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் 182 நாளைக்கு மேலே இந்தியாவில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் அங்கே நீங்கள் வரி கட்டுவீங்க, அது அந்த அந்த கண்ட்ரியோட வருமான வரி சட்டத்தை போகிறோம். நீங்கள் இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இன்கமுக்கு நீங்கள் இந்தியாவில் வரி கட்டணும், பிகாஸ் நீங்கள் வந்து ரெசிடெண்ட் இன் இந்தியா. ஸோ வேர்ல்டு வைடு எந்த சோர்ஸ் இருந்தாலும் இந்தியாவில் வரி கட்டணும். அதில் டிடிஏன்னு ஒன்று சொல்லுங்க, அது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டு. நாம் வந்து ஒரு 190 கண்ட்ரி இருக்குது வேர்ல்டில், அதில் வந்து இந்தியா வந்து சில கண்ட்ரியோட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானோட கிடையாது, பட் மற்ற கண்ட்ரியோட ஜெர்மனியோட இருக்குது, இட்டாலியோட உண்டு, யூஎஸோட உண்டு, இந்த மாதிரி பல கண்ட்ரியோட உண்டு. ஸோ இதே மாதிரி யூஏஇயோடையும் உண்டு. ஸோ இப்போ யூஏஇயில் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, அங்கே வரி கட்டிட்டீங்க, ஆக்சுவலாக அங்கே வரி கிடையாது, இனிமேல் வரப்போகிறது, நீங்கள் வந்து வரி கட்டியிருந்தீங்க அப்படின்னா அப்போது அந்த வரி நீங்கள் வந்து கழிவாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து எப்படி நீங்கள் 25% 30% வரி கட்டுவீங்க, அங்கே 20 இருக்கும், அந்த 20க்கு இங்கே வந்து கழிவு கொடுப்பாங்க. அப்போ டிஃபரன்ஷியல் 5 ரெண்டு இடத்துலையும் கட்ட வேண்டாம், ஒரு இடத்துல கட்டினோம். ஆ, இப்போ வெளிநாடில் சொத்து இருக்குது, அந்த சொத்து வாங்கினதுக்கு வரி கட்டணும்னா, வட்டி கட்டினேன்னா அதுக்கான விளக்கம் உண்டா இந்திய சட்டத்தில்? இல்லை, நீங்கள் வந்து லோன் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வாங்கியிருக்கீங்க, இங்கே ப்ராப்பர்ட்டி வந்து இந்தியாவில் இருக்குது, லோன் ஃபாரின் கண்ட்ரியில் நார்மலாக கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வட்டி நீங்கள் அங்கே கட்டினீங்கன்னா இங்கே கழிவு கிடைக்காது. அதுவே போல் இன்கம் அங்கே வந்து நான் இங்கேருந்து ப்ராப்பர்ட்டி வர இன்கம் இங்கே அசசபிள் சொன்னீங்க, அப்போ அங்கேயும் வரி கட்டணும் இன்கம் டேக்ஸ், இங்கேயும் வரி கட்டணும்னு வந்து நிலைமை வந்துருமா? கண்டிப்பாக உண்டு. அதனால தான் அந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பிரகாரம் எந்த கண்ட்ரியில் நீங்கள் வரி கட்டினீங்கன்னா, இப்போ வந்து சோர்ஸ் கண்ட்ரியில் வந்து 10% வரி, இங்கே நீங்கள் ரெசிடென்ட் கண்ட்ரி, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, அங்கே 30% வரி அப்படின்னு வச்சுப்போம். அப்போது 30+10 40 கட்ட வேண்டாம், 30 கட்டினா போகிறோம், அங்கே 10 கட்டினது இங்கே வந்து கிரெடிட் எடுத்து பாக்கி 20 கட்டினா போகிறோம். ஸோ மொத்தமாக எனக்கு 30 கட்டணும். அதாவது உலகத்தில் எங்கே நான் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தாலும் இந்திய குடிமகனாக இந்தியாவில் நான் வசிக்கிறவனாக இருந்ததுன்னா, ரெசிடென்ட் இந்தியாவாக இருந்தேன்னா, குளோபலாக எங்கே இன்கம் வந்தாலும் டேக்ஸ் போடணுன்றீங்க. இப்போது முக்கியமாக இந்த சட்ட திருத்தத்தில் ரீசெண்டாக ஒன்று பண்ணியிருக்காங்க, புதிய முறை புதிய முறைன்னு. பழைய முறைகள் ஒன்று இருந்தது, நியூ ரிஜிம்னு சொல்கிறாங்க. பழைய முறைகளில் சில வசதிகள் உண்டு, புதிய முறைகளில் வரி விகிதாச்சாரமே குறைவு என்று சொல்கிறாங்க. அப்போது நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன், புதிய விகிதாச்சாரப்படி நான் வரி கட்டணும்னு முடிவெடுக்கிறேன், அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன்லாம் உண்டு? கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ ATC டிடக்ஷனும் கிடைக்காது ஆக்சுவலாக. ATCயில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதனுடைய டிடக்ஷன் கிடைக்கும், அதை வந்து ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் டிடக்ஷன் கிடைக்கும். அது இல்லாமல் பிரின்சிபலை நீங்கள் ரீபே பண்ணுங்க. ஏன்னா நார்மலாக இஎம்ஐ கட்டும்போது இஎம்ஐ கன்சிஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து உங்களுடைய டிடக்ஷன் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி இன்கம், அந்த வாடகையிலேருந்து நீங்கள் கழிக்கிறீங்க, இல்லை செல்ஃப் ஆக்குப்பைனா 2 லட்சம் வரைக்கும் லிமிட் உண்டு. சரி, அப்போ பிரின்சிபலுக்கு இது கிடைக்குமா, டிடக்ஷன் கிடைக்குமானா? கிடைக்கும். ஆனால் பிரின்சிபல் ரிடக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா அது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இல்லை பேங்க்ஸு இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் வாடகை, ஐ மீன் நீங்கள் வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ரீபே பண்ணும்போது அந்த பிரின்சிபல் வந்து ரிடக்ஷன் கிடைக்கும். ஆனால் மேக்சிமம் ஏடிசியில் எவ்வளோ கிடைக்கும், 1.5 லட்சம் தான், அவ்வளோதான் கிடைக்கும். இதே வந்து நான் அத்தை, என்னுடைய சொந்த அத்தை வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு 40-50 லட்சம் ரூபா வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது, நான் வந்து கடன் வந்து இங்கே வாங்குறதுக்கு பதிலாக நான் என் அத்தைக்கிட்டே வாங்குறேன்,
வாங்கிக்கிட்ட அத்தை எனக்கு ஒரு 40 லட்சம் ரூபா கடன் கொடுங்க, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன 12%, உங்களுக்கு என்ன பேங்க்கில் வட்டி வந்து 8% கிடைக்கும், நான் 12% வட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த 40 லட்சம் ரூபாய்க்கு 12% வட்டி நான் யாருக்கு கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன். அப்போ 480,000 ரூபா நான் அத்தை கொடுத்தேன்னா எனக்கு அந்த 480,000 ரூபாய் கழிவு உண்டு. செல்ஃபாக்கு போயினா 2 லட்சம், ஆனால் வாடகைக்கு விட்டேன்னா எனக்கு 4 லட்சத்துக்கு மேலே கழிக்கணும். அவங்களுக்கு அந்த 480,000 வந்து டாக்ஸபிள். இது நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் வந்து என் அத்தைக்கு ரீபேயிங் த பிரின்சிபல், பிரின்சிபல் எனக்கு 80Cல டிடக்ஷன் கிடைக்குமா, கிடைக்காது. அது ரெகக்னைஸ்டு. ஸோ வட்டி வந்து நீங்கள் கடன் எங்கே வேணால் வாங்கலாம். நீங்கள் வந்து கடனோட வட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து டிடக்ஷன் உண்டு. செல்ஃப் ஆக்குபைடு 2 லேக்ஸ் லிமிட்டு நீங்கள் அதாவது நீங்கள் சொல்ல வருது லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணுற பிரின்சிபல் வந்து அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்ததுன்னா, அதாவது லிஸ்டட் இன்ஸ்டிடியூஷனில் இருந்தால் மட்டும்தான் உண்டு. தனி நம்பரில் ரீபேமெண்ட் ஆஃப் லோனுக்கு கிடையாது. ஆனால் வட்டிக்கு 2 முதியத்துலேயும் உண்டு. இப்போது உலகத்தில் இந்த 2020லேருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை கோவிட் அப்படின்ட்டு. கோவிட் வந்ததுனால பலவித பாதிப்புகள், சில பேருக்கு வசதிகள், இந்த பாதிக்கப்பட்டவங்க அதிகவங்க, அதனால் அந்த நேரத்தில் அந்த வட்டியை கட்ட முடியல. அதனால் வட்டிக்கு வட்டி என்ற சில இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த வட்டிக்கு வட்டி இருக்கும்போது வட்டி அப்படின்னு சொல்லும்போது 2 லட்சம் வரைக்கும் சொன்னீங்க, இந்த வட்டிக்கு வட்டி கட்டும்போது அதுக்கான சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? வட்டிக்கு வட்டி முதல்ல வட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வட்டிக்கு வட்டி வந்து பீனல் இன்ட்ரெஸ்ட்டு, இல்லைன்னா டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர் உண்டு. அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வந்து கழிவு கிடைக்காது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் கழிவு கிடைக்கும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், சரி இந்த கடனை நான் வந்து அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறேன். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து கடன் வாங்குறேன், வாங்கிட்டு இல்லை ஒரு தனி நபர்கிட்ட கடன் வாங்குறேன், தனி நபர்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த தனி நபர் கடன் அடைக்கிறதுக்கு பேங்க்ல போய் கடன் வாங்குறேன். ஸோ டு ரீபே த ஃபர்ஸ்ட் லோன் ஐ பாரோ அ செகண்ட் லோன், பாக்கி வந்து 10 லட்சம் ரூபா இருக்கு, நான் 10 லட்சம் ரூபா கடனை வாங்கி இப்போ அடைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் கடன் வந்து அக்விசிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏசிக்கு தான் கிடைக்கும். ஏசினா இப்போ சம்மரில் குளுமையான ஏசினா அக்விசிஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், வாங்கறதுக்கும் இல்லை வீட்டை கட்டுறதுக்கும், இது ரெண்டுத்துக்காக தான் இந்த 2 லட்சம் ரூபா வந்து லிமிட் கொடுக்குறாங்க. செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் இப்போ நான் வந்து லோனை வாங்கி ஒரு லோனை கட்டுறதுக்கு தானே நான் வந்து லோன் வாங்குறேன், அப்போ அதனுடைய வட்டி எனக்கு கிடைக்குமானா? கிடைக்கும். ஏன் கிடைக்கும்னா அந்த ஒரிஜினல் லோன் வந்து நான் வந்து அக்விசிஷனோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அந்த சோர்ஸ் இன்டென்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ முதலெல்லாம் 12% 11%லாம் இருந்து இப்போலாம் 8% 9%லாம் கிடைக்கும்போது, நான் முதல்ல வாங்கின வங்கியில் 12% சார்ஜ் பண்ணாங்கன்னா அந்த பேங்க்லேருந்து இன்னைக்கு 9% கொடுக்குறதுக்கு மாற்றினாலும் அதே மாதிரி டிடக்ஷன் உண்டு. ஏன்னா இந்த செகண்ட் லோன் வில் பி யூஸ் டு ஃபைனான்ஸ் த ஃபர்ஸ்ட் லோன். இப்போ டாக்டர் ராஜு நிறைய குறிப்புகள் சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பொது மனிதர் ஒரு வாடகை விடுறவங்களுக்கு என்னென்ன வாடகை இன்கம்க்கோ பிரின்சிபல்க்கோ இன்ட்ரெஸ்ட்டுக்கோ வெளிநாட்டில் இருந்து லோன் வாங்கினாலோ அல்ல பொருள் அங்கே சொத்து அங்கே இருந்தாலோ எல்லாத்தையும் அழகாக விளக்கமாக சொன்னீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார்.